அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் எம்ஜிஆருக்காக டிஆர் ராமண்ணா உருவாக்கிய பாடல். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். முதல் படமாக தனது சகோதரி டி ஆர் ராஜகுமாரி நடிப்பில் வாழ பிறந்தவள் என்கிற படத்தை இயக்கிய இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அடுத்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இருவர் நடிப்பில் விந்தன் கதையில் கூண்டுக்கிளி என்கிற படத்தை தயாரித்து இயக்கினார். அந்த படத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இசையில் 10 பாடல்களை பதிவு செய்த டி ஆர் ராமண்ணா ஒரே ஒரு பாடலை மட்டும் அந்த படத்தில் பயன்படுத்தவில்லை. அந்த ஒரு பாடலும் அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல்தான். ஆனால் படத்திற்கான நீளம் கருதி அந்த பாடலை ராமண்ணா பயன்படுத்தவில்லை. படம் வெளியாகி மக்கள் மத்தியில் கூண்டு கிளிக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றதும் இனி இந்த மாதிரி முயற்சிகள் வேண்டாம், ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு படங்களையே இயக்குவோம் என்று முடிவு செய்த டி ஆர் ராமண்ணா அடுத்து எம்ஜிஆர் நடிப்பில் குலே பகவாளி என்கிற படத்தை தொடங்கினார். இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தியை ஒப்பந்தம் செய்த டி ஆர் ராமண்ணா அவர்களது இசையில் 10 பாடல்களை பதிவு செய்தார். இருப்பினும் முந்தைய படமான கூண்டு கிளி படத்துக்கு உருவாக்கி பயன்படுத்தாமல் இருக்கும் தனக்கு பிடித்த அந்த பாடலை இந்த படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது குறித்து இசையமைப்பாளர்களிடமும் கலந்து பேசினார். விந்தன் எழுதிய மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் இணைந்து பாடும் அந்த டூயட் பாடல் விஸ்வநாதன் ராமூர்த்தியையும் கவர்ந்தது, முணுமுணுக்க வைத்தது. பிறகு எம் எஸ் விஸ்வநாதனும் டி ஆர் ராமண்ணாவும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனை அணுகி அவரது சம்மதத்தை கேட்டனர். பெருந்தன்மையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அந்த பாடலை பயன்படுத்திக் கொள்ள சம்மதித்தார் கே வி மகாதேவன். கூண்டுக்கிளி படத்தில் எம்ஜிஆருக்காக உருவாக்கிய பாடலை குலே பகவாளி படத்தில் எம்ஜிஆருக்கே பயன்படுத்திக் கொண்டார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. குலே பகவாளி என்றதும் நம் நினைவில் வந்து நின்று வாய் தானாகவே முணுமுணுக்கும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா என்பது மட்டுமா இந்த தகவலும் தானே? என்ன நேயர்களே, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு